பாருன தேவையில்லாத படம் பார்த்துட்டு இருக்கான். ஏடா பண்ணாமே அப்படியே. இது அக்கவுண்ட்ல 2500 டைமண்ட் வச்சிருந்தானா? ஆமா. அத ட்ரிக்ஸ்னு சொல்லியே டைமண்ட் ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டானா? என்ன ட்ரிக்ஸ் பண்ணா அப்படியே? டேய் நிறைய சேனல்ல ஒரு ஸ்பின் ரெண்டு ஸ்பின்ல கிடைக்கும் சொல்லி பார்த்து டைமண்ட் வந்து வேஸ்ட் பண்ணிட்டானா? டேய் லூசு பையடா, எந்த சேனல்ல பார்த்து பண்ணானா அந்த மாதிரி? தெரியலண்ணா, இங்கு பட்டர்ல எல்லா டைமண்ட் வேஸ்ட் பண்ணிட்டானா? டேய் லூசு பையல விஜய், ஏன்னா தேவையில்லாத பார்த்துட்டு இருக்க? எங்கண்ணா, எனக்கு பிடிச்சிருந்துச்சுண்ணா. அப்புறம் அதுவும் நான் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அவங்களும் நிறைய பேருக்கு ஒரே ஸ்பின்ல கிடைச்சிருச்சு. அந்த ஒரு வெறுப்பில் நானும் பண்ணேன், எனக்கு கிடைக்குமாண்டு. ஆனால் ஒன்று கூட கிடைக்கவே இல்லை. டேய் ஒரு ஸ்பின்ல கிடைக்கும் போலாம், சும்மா போட்டுட்டுக்காண்டா நிறைய பேர். சும்மா அவங்க வியூஸ் எத்தனைன்றக்காக போட்டுட்டுக்காடா. அப்படி ட்ரிக்ஸு மயிறு ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாதா? டேய் அதை பார்த்து ஏமாந்து போட்டிருக்கடா. ஆனால் நல்லா அவங்களுக்கு மட்டும் கிடைச்சிச்சு, ஆனால் நமக்கு கிடைக்குமோ நினச்சி தான் பண்ணேன், ஆனால் கிடைக்கவே இல்லையே. அதெல்லாம் டைம் பீங்கடா, சர்வர் அதுக்கேற்ற மாதிரி வரும். சம் டைம் பார்த்தனா சர்வரில் அவங்களே செட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்னமோ எனக்கு நிறையா பேருக்கு பார்த்தா அப்படின்னா கண்டபடி விழுந்துட்டுருக்கு. இப்போது பழைய அக்கௌண்ட் ஏதாவது அது யூஸ் பண்ண அக்கௌண்ட்லேருந்து போய் பாரு, 10 ரூபா ஆஃபர், 20 ரூபா ஆஃபர் அவங்க அடிக்கடி போட்டுருப்பான் யூஸ் பண்ணுறதுக்காக. நீ நிறைய ஆல்ரெடி டாப் அப் பண்ணியிருக்கா, உனக்கு என்ன தரப்போகிறான்? ஒரு மண்ணாங்கடையும் தரமாட்டான்டா. தேவையில்லாத பார்த்துருக்கீங்களா? டேய் கண்டபடி சேனலில் பார்த்து ட்ரிக்ஸ் டிப்ஸ்லாம் போய் சுற்றிட்டுக்காங்க, காசு வேஸ்ட் பண்ணாடா, காசை வரைய மாட்டேங்கடா நீங்கள். டே விஜய் வேற ஆட் பண்ணுறேன், யார் இருக்காங்க பசங்க பார்த்து ஆட் பண்ணி விட்றான்ண்ணா. இருண்ணா ஒரு நிமிஷம் இருண்ணா. என்னடா டே இருந்தா ட்ரைனிங் மாத்திரா? டே லூசு பேல. டே டே கேன்சல் பண்ணுறா அஜய், ட்ரைனிங் போட்டான்டா. என்னண்ணா இதோட பெரிய காமெடிலாம் இருக்குண்ணா. என்ன காமெடிடா? நான் டைமண்ட் கூட பரவாயில்லண்ணா, யூடியூப்பில் நிறையா ட்ரிக்ஸுன்னு போய் பார்த்து, குளோவல் ட்ரிக்ஸு, ஹெட்ஸா ட்ரிக்ஸ்னா நிறையா பார்த்துருக்காண்ணா. அதை பார்த்து டேட்டாவெல்லாம் காலி பண்ணிட்டானா இன்னைக்கு. டேட்டா போயிடுச்சா? அப்போ நைட் என்ன பண்ணுவான்? நைட் ஆச்சா ஊசி கேட்பானா? என்ன ஊசியாக கேட்பான்? அப்படி ஹாஸ்பிட்டல் ஆன் பண்ணி சொல்லுவாண்ணா. ஏட்டா தானே கேட்பான் கண்டிப்பாக. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொன்னால இதில் ஒரு பல போட உனக்கு இல்லை. அப்படி இருந்தால் நீ வீடியோ பார்த்த விஜய், நீ அந்த மாதிரி நான் என் பசங்க நிறைய பேர் உட்காந்துலாம் குளோவல் போட்டானுங்க. அவனுக்கிட்ட கேட்டேன் எப்படா பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவனுங்க சொன்னானுங்க, நாங்கள் ட்ரிக்ஸ்லாம் பார்த்தோம், அதனால தான்டா வந்தோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னானுங்க. அப்படி லிங்க்கு ஷேர் பண்ணானுங்க. உள்ளே போய் பார்த்தா அவனுங்க செம்மையாக போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோ. ஆனால் எனக்கு ஒன்றும் வரவே இல்லை. ஓ இப்போ வந்து ட்ரெயில் வந்து எங்களை வச்சு நீ பார்க்க போகிற, வரதா வரலையான்னு? அது நாங்கள் தான் கிடச்சோம் உனக்கு. ஆமாம், அதுக்கு தான் உங்களுக்கு கூட்டு வந்திருக்கேன். வேறு வேலை இல்லை எங்களுக்கு. டேய் என்ன பண்ணுறது, நான் எப்படி பழகிருக்கேன் நீங்கள் கற்றுக்கிறேன் வேணா? என்னை பார்த்து நீங்கள் கற்றுக்குறீங்களா? ஐயோ பயிர காவடி பண்ணுறேன், அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணுமாடா. இல்லை அப்படி என்ன ட்ரிக்ஸ்லாம் பார்த்தேன் நினைவா, உள்ளே போய் பார்க்கலாமா என்ன ட்ரிக்ஸ்லாம் பார்த்தானு? வாங்க காமிக்கிறேன் பாருங்க. வாடா கண்ணிலாம் உள்ள வரோம்டா, நாங்கள் என்ன தான் பண்ணிக்க பார்ப்போம். அஜய் வாடா உள்ள கண்ணிலாம் போகலாம்டா, நம்ம உள்ளே என்ன தான் பண்ணியிருக்கான் பார்ப்போம்டா. நம்ம போகலாம்ண்ணா. வா உள்ளே போய் என்ன கிழிச்சிருக்கா பார்ப்போம். எடுத்துனே குளோவல் பேரலாம், வா குளோவல் எப்படி போகிறான் பார்ப்போம். வாடா குளோவல் சிட்டிங் வாடா, அங்கே வாடா. வந்தாச்சு. டேய் அஜய் ஓடியா ஓடியா, நான் குளோவில் எடுத்து வந்துட்டேன், வந்து குளோவலாக போட்டு மறைச்சிட்டு இருக்கே. டேய் என்ன சொல்கிற பைத்தியக்கறா, நீ வெளியே போய் சொல்கிற எப்படி சொல்லி பார்ப்போம்? குளோவில் எடுத்து பார்ப்போம், எப்படி போகிறேன் நாங்கள் பார்க்குறோம். உட்காந்து போறியா, படுத்துட்டு போகிறேன், ரெண்டுக்கிட்டு போடுறேன்ட்டு. இப்போ பாருங்கள் நான் எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த பக்கத்தில் போகிறோம், எப்படி போடுறேன்ட்டு. ட்ரிக்ஸாக பார்க்குற ட்ரிக்ஸு. டேய் அதெல்லாம் சும்மாடா, ட்ரிக்ஸுன்றதுலாம் சும்மாடா, நீங்கள் கற்றுக்கிறதுனா ட்ரிக்ஸ் எல்லாமே. உனக்கு கற்றுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து நீயே கற்றுக்கோ, அதுக்கு ட்ரிக்ஸ் பார்த்து வர. பார்த்தீங்களா எங்கே ஓடா போட்டேனா? டேய் இப்படி போடக்கூடாது, எனிமேரமும் இந்த நேரத்தில் இந்த உட்காந்து போகிற மாதிரி பண்ணும்டா. சும்மா ட்ரைனிங்கில் வந்துட்டு இடத்துல உட்காந்துட்டு உட்காந்து போட்டேன் பார்த்தீங்களா? டேய் என்ன இது ஒரு ட்ரிக்ஸாடா உனக்கு? என்ன அப்படிலாம் இல்லைண்ணா, இப்போ தான் இப்போ தானே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ப்ராக்டிஸ் முதல்ந்தே எடுத்துக்கணும். நான் அப்போ சொல்லி திரும்ப போய் ப்ராக்டிஸ் அப்போ எடுத்துக்கணும். அதை விட்டு நான் ட்ரிக்ஸ் பார்த்தேன், அதை பார்த்தேன்னு நான் பார்த்ததாச்சும் போட போட்டு கற்றுக்கிறேன். உனியும் விஜய் உனக்கு தெரிஞ்சுக்குவேன் ட்ரிக்ஸ்லாம் பார்த்தா அப்படின்னா. நான் உண்மையில சொல்கிறேன், அதெல்லாம் முதல் சொன்ன மாதிரிலாம் அதெல்லாம் சும்மா அவங்க உட்காந்து போகிறதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சு பெருசாலாம் ஒருத்தரெலாம் கிடையாது. அது பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் பாரு, எனக்கு ட்ரிக்ஸ் நல்லா போட்டிருக்காங்களே, அதை பார்த்து நீ கற்றுக்கோ. சும்மா நான் ட்ரிக்ஸை பார்த்து கற்று அதை பார்த்து கற்றுக்கணும்னா வேலைக்கே ஆகாது. பெரிய பெரிய பிளேயர்ஸ் எப்படி போடுறாங்க பாரு, கேம் பிளே பாரு, அவங்க கேம் பிளேயை அவங்க உட்காந்து எப்படி போடுறாங்க, எந்த மாதிரி பண்ணுறாங்க பார்த்து நீ கற்றுக்கோ. சும்மா அதை விட்டு ஒருத்தன் ட்ரிக்ஸ் போட்டிருக்கான், அதை போட்டிருக்கான், ஏதோ போட்டிருக்கான் ட்ரிக்ஸ் எவ்வளோ அந்த வீடியோ ஓடிச்சு. ஏண்ணா அந்த ட்ரிக்ஸ் வீடியோ எவ்வளோ ஓடிச்சா? ஒரு 6 நிமிஷம் ஓடிச்சு. 6 நிமிஷம் டேட்டா யூஸ் பண்ணிடா. ஆமாம், என்ன அதை மட்டும் பார்க்கல, அதை வச்சு நிறையா பார்த்தேன், இந்த ஹெட்செட்டு அதெல்லாம் பார்த்தேன். நீ அதை பார்க்குறது 18+ ஏதாவது மூவி பார்த்துக்கலாம்டா நீ. ஏண்ணா நீ வேறு அப்படிலாம் இல்லைண்ணா, அதை பார்த்தாலும் ஒரு புண்ணியம் இருக்கும் இந்த வயசுக்கு உனக்கு. அதை விட்டுட்டு இந்த குளோவல் ட்ரிக்ஸை பார்க்கலாம் பார்த்துருக்கேன். ஆ பார்த்தீங்களா எப்படி எல்லாம் எல்லோரும் விளாட்றாங்க? அதை பார்த்து ஆசை வந்துச்சு, அதை பார்த்து ஆசை வந்துச்சா? ட்ரிக்ஸ்லாம் பார்த்தேன். ஆ இந்த குளோவில் நீ போடலடா, அஜய் போட்டு என் உள்ள தள்ளி விட்டுருக்காண்டா, அது கூட நீ போடலடா. அது ஆ நீ எதில் எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் கலர் என்னோட கலர் அவன் கலர் ஒரே மாதிரி தானே இருக்கு, எப்படி கண்டுபிடிச்சா? அவன் போட்டது மேலே நீ போட்ட அவ்வளோதான், அது கூட நீ ஒழுங்காக போட்டுக்கலையீங்க. சரி இப்போ பாருங்க, இப்போ பாருங்க இப்படி போடுவேன் பாருங்க. உட்காந்து எங்கே போட்ட உட்காந்து பாருங்க, இப்போ பாருங்க நல்லா போட்டடா. டேய் நான் யாருண்ணா, அது என்ன தள்ளி விட்டது? நீ கத்துக்கிட்டு வேற ஏதாவது கூட போடுறா, இதை மட்டும் போடுறேன்னு சொல்லுறான்னு மேலே சங்கடமா இருக்கா பாக்குறதுக்கு? நான் அப்படிலாம் இல்லைண்ணா, அவனுக்கு சொல்லு, நான் பார்த்தேன், அதை வச்சு தான் கத்துக்கிட்டு. இவன் கூட டேய் இவன் யார் புதுசா? இவன் யாரா விஜய், உன் ஃப்ரெண்டா? இல்லை நான் ஃப்ரெண்டு குடிச்சிட்டு நம்ம கூட வந்திருக்கானுங்க. அஜய் மண்டல குத்தி வெளியே பத்தி விடவனா? குத்துறவனா? குத்தி தொலாவனா? முதவி பாவம்ண்ணா, அவன் ஃப்ரெண்டு பிடிக்கிறானா? அவ்வளோதான் விடு. ஆ வேற லெவல் குத்தி கொண்டி அவனா, நல்லா இதில் குத்துங்க, வேறலேருந்து குத்தாதீங்க. நான் இப்போ பாருண்ணா குளோவல் போட்டுப்பேன் பாருண்ணா. டேய் அதான் சொல்லிட்டுல, இதில் நீங்கள் குளோவல் போடுறது வேஸ்ட்டு தம்பி.
நீ குளோபல் போறல வேஸ்ட். கேம்ப்ளே போய் குளோபல் பண்ணனும். ஆ நான் போற குளோபல் பாத்து ஏன் நீ சிரிச்சிட்டு இருக்கீங்க? நீ உட்காந்து போறதால சொன்ன ரெண்டு கிட்ட போட்டுருக்க. அப்ப சிரிக்க வேணாம் உன சொல்ற. என்ன எத்தனை வருஷம் கழிச்சு சரிப்பா குளோவல் போட்டதெல்லாம் போதும் வா, நீ அடிக்கிறது போய் பார்க்கலாம். அடுத்து வா, குளோவல் போட்டதெல்லாம் போதும். செம்ம காமெடி பண்ணிட்டேன். சென்டர்லேருந்து காமெடி பண்ணிட்டு காண்டா ஹெட்ஷாட் அடிக்கிறேன்னு. எப்படி தம்பி ஹெட்ஷாட் அடிக்க மாட்டேன்? அடிச்சானா? ஐயோ, ஆல்ரெடி லைஃப் இல்லாமல் வந்திருக்காண்டாவே. ஹெட்ஷாட் அடிக்கல, அதுவும் பாடி ஷாட் ஒரு பிளட்ல செத்துறாண்டாவே. இந்த லட்சத்தில் அவன் ஒரு சேனலை பார்த்து டிபிஐ வேறு பார்த்து வச்சிருக்கானா ஃபோன். டிபிஐயா? டேய், டிபிஐ வைக்க எதுக்கு வைக்கிறீங்க? நம்ம டிபிஐ மீனிங் பேர் கூகுளில் போய் பாங்கடா. சிஸ்டம் தானே டிபிஐ செட் ஆகும், மொபைலுக்கு டிபிஐ செட் ஆகாதுரா. அது 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய் மொபைல் டிபிஐன்னு உனக்கு ஃபிக்ஸராக கொடுத்துருக்கானுங்க. அதை வச்சா நீ ப்ளே பண்ண, அதை தோர்த்து நீ ப்ளே பண்ணக்கூடாது. சுடு பாப்பா ஹெட்டில். டேய், நான் நேராக நினைக்கிறேன், அது கூட ஹெட்டில் அடிக்காமல் போயிடா. நீனா அப்படிலாம் இல்லை, நான் பாருண்ணா. இல்லடா, ஃபிஸ்ட்டு. டேய், ஹெட் அடிச்சா உள்ள அடிச்சு கொண்டிருக்கா? நீ அவனுக்கு ஃபிஸ்ட்டில் ஆகிட்டு இருக்க அவனுக்கு போயிட்டு. ஆ, இப்போ என்ன குத்தாரா? வெயிட் பண்ணண்ணா, வெயிட் பண்ணண்ணா, வரும்ண்ணா. இந்த பார்க்க தர போகிறேன் அடிக்கிற ஹெட் ஷாட்லாம். அது எவ்வளோ ஹெட் ஷாட் பார்த்தா, எவ்வளோ ட்ரிக்ஸ் நீ பார்த்தா? அது எப்படின்னா டிபின்னு வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஃபோனுக்கு பொறுத்து. என்னோட ஃபோனு ரெட்மி நோட் 8 ப்ரோவா, அதுக்கு தக்க நான் சொல்லியிருந்தாங்க. சரி, எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 380 இருந்துச்சு, 82 வச்சுருந்தாங்க. ஒரு ஹெட்ஷாட் அடிச்சாண்டா, தெரியாமல் ஒரு ஹெட்ஷாட் பட்டு நினைக்கிறேன். சரி, நீ சொல்லு. 382 இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுங்க சேனலில் பார்த்தா அப்படின்னா 620 வைக்க சொன்னாங்க. சரி, வச்சு பார்த்தேன், 1-2 விழுந்துச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அது விளாண்டு. அதுக்கு நானாக கிட்ட விளாண்டா கூட ஓரளவுக்கு ஏறும்னு நினைக்கிறேன். டே, டிபின்றது பார்த்தோன்னா மொபைலில் வரதுடா, மொபைலுடைய இதுதான் அவன் டிபின்றது. அதை போய் இது பண்ணுறது பாரு, இப்போயே வந்து ஹெட்டில் அடிக்கலாம். நேராக நினைக்கிறான் உட்கோ, நேற்று ஹெட்டில் அடிச்சிக்கலாம். நின்று அதுவும் ஹெட்டில் அடிக்கல. சரி பாப்பா, வேறு என்ன பண்ணுறேன் பார்ப்போம். விஜய் நல்லா புரிஞ்சுக்கோ. விஜய் உனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது மேலேருந்து தெரியாமல் ஹெட் அடிச்சிட்டான், அதான் உண்மை. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரிக்ஸ் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் பழகிற பழக்கம் மட்டும்தான் உங்களுக்கு அது. ஸோ ட்ரிக்ஸ் பார்க்குற, அதை பார்க்குறது பார்க்குறதுல உங்கள் டேட்டா மட்டும் என்றைக்குமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது என்னுடைய சஜஷன் அது. ஸோ நம்ம இதிலே பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரிக்ஸ்னு எதுவுமே போட்டிருக்க மாட்டோம். ஏன் ட்ரிக்ஸ் போகிறதில்ல அப்படின்னா, அது உங்கள் கைப்பழக்கம் தான். அது எல்லாமே கையில் நீங்கள் அடித்து பழகிறது மட்டும்தான் அது உங்களுக்கு வரக்கூடியது. அதை தவிர்த்து நான் அதை பார்த்து அடிக்கிறத பார்த்து கண்டிப்பாக வராது. பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் அடிக்கிற நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நம்ம கற்றுக்கலாம், அவங்க எப்படி அடிக்கிறாங்க, கண்ணை எப்படி மேலே தூக்குறாங்கன்னு. அது ஒரு ட்ரிக்ஸ் போகிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் நிற்க வச்சு இந்த மாதிரி அடுறான்னு சொல்லி அடிக்கிறது தான் ட்ரிக்ஸ் எல்லாமே. அதை பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கேன் நான். ட்ரிக்ஸை பார்த்து அதை பார்த்து 1-2 வேஸ்ட் பண்ணிருக்கான் பைத்தியக்காரன். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரிக்ஸ்லாம் போகிறானுங்க, அதை பார்த்துட்டு இப்படி சொல்கிறேன் நீ. டே, நான் அப்பயும் சொல்கிறது இப்போ எல்லாம் ஒரே விஷயம் தான். ட்ரிக்ஸ் தான் பார்த்தேன்னா வச்சுக்கோங்க, ஒருத்தர் நிற்க வச்சு படி பார்த்துக்கிறதா அவங்க ட்ரிக்ஸ்ன்றாங்க அவங்க. அதில் உண்மையான ட்ரிக்ஸே கிடையாது. ட்ரிக்ஸ்ன்றது பெரிய இப்போ பிளேயர்ஸ்லாம் ஆடுறதை போய் பாரு, கண் எப்படி அவங்க தூக்குறாங்க, எப்படி அடிக்கிறாங்க, அதை வச்சு தான் நீ கற்றுக்க முடியும். அதை தவிர்த்து இந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்க பார்த்து கற்றுக்க முடியாது. இன்னொரு விஷயம், நீ போய் ப்ளே பண்ணு தாராளமாக, எல்லா மேட்ச்சும் போய் ஆடு. ஆனால் தான் உனக்கு அது வரும். உனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் சொல்கிற விஷயமே அதான். அப்போ தான் உங்களுக்கே வரும். கண்ணை கரெக்டாக ட்ராக் பண்ணுறதுலாம் நீங்கள் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வரும், இல்லை வரவே வராது. அதை விட்டுட்டு அவன் பண்ணா அவன் பண்ணா அப்படின்னா செட்டே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இதை வந்து பார்க்குறது வேஸ்ட். உங்கள் டேட்டா வச்சு இங்கே போய் காமெடி பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு பேர். டேய் டேய், அவன் கூட திரும்ப அவனுக்கு. டேய், எவ்வளோ நீட்டாக அடிச்சா அவனை ரெண்டு பொறுமையாக நீ ஹெட் அடிச்சுக்கலாம்டா. நீ திரும்பி அவன் போய் சாகலா. டேய், ஆட போடா. டேய், நான் டிபி மாற்றி டிபியை மாற்றி வச்சுருக்கேண்ணா. டிபிஐலாம் எல்லா ஃபோனுக்கும் செட்டிங்ஸ் தான், அவங்க இம்புல்லாக தரதான். அந்த டிபிஐ மாற்றுறதுலாம் வேஸ்ட்டு. நீங்கள் டிபிஐ மாற்றி ஹெட் உள்ள யார் சொன்னது? டிபிஐ மாற்ற உங்கள் ஃபோனுடைய தான் ரொம்ப செலவாகும். ஸோ டிபிஐலாம் அந்தளவுக்கு யூஸே கிடையாது கைஸ். வீடியோ கடைசி வரை பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தயவுசெய்து நம்ம ட்ரிக்ஸ்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அது மட்டும் தான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரும். மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அவங்க டைம் பாஸ்க்காக பண்ணுறது. நீங்கள் உங்களோட ப்ளே மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கில்லை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அது நிறைய மேட்ச் ஆடுங்க, ட்ரைனிங் போய் நீங்கள் கற்றுக்கோங்க. அதை தவிர்த்து நான் ட்ரிக்ஸை பார்த்து வச்சேன்னு சொல்லி நீங்கள் ப்ளே பண்ணுறது அவசியமில்லாத ஒன்று கைஸ், என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். நாளைக்கு நம்ம டோர்னமெண்ட்டில் சந்திப்போம். சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் டோர்னமெண்ட் நாளைக்கு நம்ம சந்திப்போம். பை 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 பை.